Thank you.
ஒரு மகிமை மேகும் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகும் இந்த ஜனத்தை மூடுதே ஒரு மகிமை மேகும் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகும் இந்த ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க இயேசையா என் நினைவுல என் நடக்கையில என் மரபுல என் உயிரில கலந்திருக்கீங்க இயேசையா என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க இயேசையா என் நினைவுல என் நடக்கையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் இந்த ஜனத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் இந்த ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் உம்முடைய வல்லமை இறங்கட்டு ஆண்டவரே எங்களுடைய சுயம் அல்ல ஆண்டவரே என்னுடைய பலன் அல்ல ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரப்பா சோத்திரம் ஆண்டவரே திறமை அல்ல ஆண்டவரே
உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அபிஷேகத்திற்கு நேராக ஆண்டவரே எங்கள் இருதயம் ஆஞ்சிக்கட்டும் ஆண்டவரே. எங்கேயும் வேடிக்கை பார்க்காதபடிக்கு ஆண்டவரை நோக்கி அப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால, உம்முடைய புதிய அபிஷேகத்தினால, உம்முடைய அக்கினால் ஆண்டவரே எங்களை நிரப்புங்க என்ற வாய்களை திறந்த தேவனை நோக்கி மன்றாடுவோமே. நம்மளுடைய மத்தியில உலாவிகிற தேவனை வாஞ்சித்து கேட்போமே. அப்பா, எங்கள் மத்தியில இறங்குங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியில இறங்குங்க ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் வாஞ்சிக்கிற ராஜா, உம்முடைய வல்லமையை நாங்கள் நாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் நடுவுல உலாவிகிற தேவனே, எங்கள் வலது பரிசத்துல வீற்றிருக்கிற தேவனே, எங்களை காண்கிற தேவனே, உம்முடைய கண்கள் ஆலயத்துல நோக்கமாக இருக்கிறது என்று நாங்கள் வாசித்து இருக்கிறோம் ராஜா. உம்மை வாஞ்சிக்கிறோம் அப்பா, உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாடுகிற ராஜா, உம்மை நாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ராஜா, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே, மாறாதவரே, எங்கள் நல்ல நேசரே, எங்கள் எபினேசரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே உம்மை வரவேற்கிற ராஜா, உம்முடைய மகிமையே எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே, உங்கள் மகிமையே எங்கள் மேலே ஊற்றுங்க ராஜா. எங்கள் இருதயம் உமக்கு நேராக சாய்க்கிறோம் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக வைக்கிறோம் ஆண்டவரே. ஊரிதர சபலரபா ரிக்கபல ரபாரி தலரபா ரிக்கபல ரபாரி சபல ரபா ரித்தல ரபா. எங்கள் துதிகளில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஒரிதரபா ரிஷபல ரபா ரிக்கபல ரபா ரிதல ரபோ ரிஷபல ரபா. உம்முடைய ஆலயத்துக்கு யாரெல்லாம் வந்து நிற்கிறாங்களோ ராஜா, ஆலயத்துல வந்து உம்மா சோத்திரம் ஆண்டவரே, கால்கள் அனுரப்பா வைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. எங்கள் மத்தியில அசைவாடுகிற தேவனே அப்பா சோத்திரம் ஆண்டவரே, அன்று எசேக்கியாவை அனுரப்பா தேற்றின தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. எரேமியாவை பயன்படுத்தின தேவனே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிற ராஜா. எங்கள் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உம்மையே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
வாய்களை திறந்து அவரை நன்றாக துதிப்போமே, நன்றாக பலிபீடத்தை கட்டுவோமே, அவருக்கு பலியை கட்டுவோமே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமை நன்றியோடு வரவேற்கிற ராஜா, வல்லமை உள்ளவரே, மகத்துவமானவரே, எங்கள் உயர்ந்த அடைக்கலமே, எங்கள் உயர் பருவதமே, உமை நன்றியோடு வரவேற்கிற ராஜா, உமை நன்றியோடு வரவேற்கிற மாண்டவரே, ஒரிதர சபல ரபா, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, எங்கள் மாறாத நல்ல நேசரே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிற ராஜா, உம் ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிற அப்பா, ரிதர சபல ரபா, ரிக்கபல ரபா, ரிதல ரபா, ரிதல ரதுன நக்கபல ரபா, ரிதர சபல ரபா, ரிதல ரதுர ரக்கபல ரபா, ரிதல ரபா, ஒரி சபல ரபா, ரிக்கமல ரபா, ரிதல ரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா, உம்மையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே வாஞ்சிக்கிற ராஜா, உம்மையே வாஞ்சிக்கிறோம் அப்பா, உம்மையே நம்புகிற ராஜா, உம்மையே நம்புகிற மாண்டவரே, எங்கள் எல்ஷடாவே, உம்மை நன்றியோடு வரவேற்கிற ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. தினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, அனுக்கிரகம் தர வேண்டுமே தேவன நோக்கி, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, அனுக்கிரகம் தர வேண்டுமே, என்ன வேண்டுமே, அற்பே நிற்கின்றே
ராஜா. எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவடைந்ததற்காக நன்றி ராஜா. உங்களுடைய பிரச்சனை எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான வேலையை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. இந்த நாளில் புறா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சோதனை நான் செய்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். என்னால் ரெண்டு பாயிண்ட் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நேரம் இருக்கிற நேரத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன். உன்னத பாடலின் புஸ்தகம் 2:14. உன்னத பாடல் 2:14. கண்மலையின் வெடிப்புகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. ஒவ்வொன்றா வாசிப்போம், கொஞ்ச நேரம் போறங்க. ஹல்லேலூயா. அந்த புறா வந்து எங்க தங்குமா? கண்மலைகளின் வெடிப்புகளிலும். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது சீட்டு போட்டிருந்தீங்க ஆஸ்பத்திரி, அதில் கொஞ்சம் கேப் இருக்குன்னா அதில் இணைஞ்சிரும் புறா. சில வீடுகளை கட்டியிருக்கும் பார்த்துருக்கீங்களா? சின்ன ஏதாவது ஓட்ட வச்சிருப்பாங்க, போகக்கூடிய எங்கேயா இருக்கும், அந்த போகக்கூடலவே புறா அணிஞ்சிரும், அப்படியே அடைஞ்சிரும். நான் நிறையா வீடுகளில் பார்த்துருக்குறேன், இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த புறா எங்கே தங்குமா? கண்மலைகளின் வெடிப்புகளில் என்ன செய்யுமா? தங்குமா. நீங்களும் நானும் எந்த வெடிப்பில் தங்கணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த காயப்பட்ட கரோ, அந்த கரத்தின் அந்த வெடிப்புகளில், அந்த காயங்களுக்குள்ளே நீங்கள் நானும் மறைந்து கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்க நேரம்ல அந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு தடவை எசேக்கியேல் தீர்க்க தரிசிட்டு ஆண்டவர் ஒரு சால்வையை கொடுப்பார். இந்த சால்வையை கொண்டு போய் நீ கண்மலையின் மேலே வெடிப்பில் என்ன செஞ்சுட்டு வா, வச்சுட்டு வா அப்படிம்பார். கண்மலையின் மேலே போய் உள்ள அந்த வெடிப்பில் வச்சுட்டு வருவார். வந்துட்டு திரும்ப சில மாதங்களுக்கு அப்புறம் அதை போய் எட்டுவாம்பார், அதை போய் எடுக்க போவார். அதில் ஒரு சேதம் இருக்காது. உடனே சால்வையை பார்ப்பார், சால்வை ஒரு சேதமாகலையே அப்படின்னு கேட்பார். அப்போ அதுக்கு ஆண்டவர் விளக்கம் சொல்லுவார், கண்மலை நான் தான், என்னை கண்மலையின் மறைவில் இந்த வெடிப்பில் யார் தங்கினாலும் அவங்களுக்கு ஒரு சேதம் உண்டாகாது. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்மலையாக இருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சோத்திரம் ஞான கண்மலை, அவர் சோத்திரம் இரக்கத்தின் கண்மலை, அவர் நமக்கு போதிக்கிற கண்மலை, நம்மை வழி நடத்துகிற கண்மலை. இந்த கண்மலை நம்மை விட்டு விலகவே விலகாது. ஹல்லேலூயா. எப்ரேய ஆசிரியர்கள் சில சொல்கிறாங்க, தண்ணீர் மலையிலேருந்து புறப்பட்டு வந்ததுமே ஒரு பாறை எப்போதும் கூட உருண்டு, அந்த தண்ணியோட தண்ணியாக உருண்டு வந்துக்கிட்டே இருக்குமா? இவங்க புறப்பட்டு போகிற ஸ்தலத்தில் எல்லாம் அந்த பாறை என்ன செஞ்சிட்டே இருக்குமா, வந்துக்கிட்டே இருக்குமா? இவங்க எங்கே நிற்கிறாங்களோ அங்கே அந்த இடத்துல அந்த பாறை நிற்குமா? ஹல்லேலூயா. ஆமீன். அதை சொல்வாராம், அந்த கண்மலையிட்ட பேசு, அந்த கண்மலையிட்ட பேசு. ஹல்லேலூயா. ஆமீன். இந்த கண்மலையின் வெடிப்புகளில் நம்ம தங்கணும். கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் மறைந்து கொள்ளணும். அந்த புறா எப்படி மறைந்து கொள்ளுதோ, நீங்கள் நான் எங்கே மறைந்து கொள்ளணும்? கண்மலையின் வெடிப்புகளில். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து காயப்பட்ட அந்த கரத்துக்குள்ள, அந்த காயங்களுக்குள்ளே உங்களை ஒழிச்சுக்கோங்க. எந்த பிசாசு உள்ளே வருவான், எந்த எதிரி உள்ளே நுழைவான், உங்களுக்கு விரதமாக எந்த ஆயுதம் வாய்க்குதுன்னு பார்ப்போம். ஒன்றும் வாய்க்காது. ஆமே, நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்துவோட சிலுவைக்குள்ளே நீங்கள் வந்து மறைஞ்சிக்கிட்டீங்கன்னா, அந்த கண்மலையின் வெடிப்பில் மறைஞ்சிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. எஸ் ஆமேன். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? எங்கள் சிந்தனையில் வேற எங்கேயும் போகலல்ல. ஹல்லேலூயா. ஆமேன். சோத்திரம். இப்போ பாருங்கள், கண்மலையின் வெடிப்புகளில் அது என்ன செய்ய எப்போ தங்கும்? வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 8:9. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8:9. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். இந்த காகம் வந்து என்ன பண்ணுச்சு? இந்த காகம் வெளியே விட்டான். ஃபர்ஸ்ட் இந்த காகம் வெளியே போச்சு. அங்க போய் என்ன பண்ணுச்சுன்னா, தண்ணி இன்னும் அப்படியே தான் கிடக்கு. செத்த பிரேதங்கள் மேலே என்ன செய்து, நோவாவுடைய காலத்தில் எல்லாம் இறந்து இருக்கீங்கல்ல, நோவாவுடைய காலத்தில் நிறையா மறித்து போனாங்க, எல்லா சலத்தினாலும் மறித்து போனாங்க. அந்த செத்த பிரேதங்கள்லாம் கிடக்கு, அது மேலே அமர்ந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு என்ன பண்ணுது, அந்த செத்த சரீரத்தை கொத்தி கொத்தி என்ன செய்து, சாப்பிடுது இந்த காகம். ஆனால் அந்த புறா வெளியே போன புறா அது உள்ளங்கால் கூட அங்கே வைக்கலை. எங்கே வைக்கலை? அந்த செத்த சரீரத்து மேலே உள்ளங்கால் கூட என்ன செய்யலை,
அந்த அசுத்தமான இடத்துல என் கால் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு படாம எங்க வந்துச்சு திரும்ப பேலைக்குள்ளேயே திரும்ப வந்துருச்சு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா ஆமா நீங்களும் நானும் அசுத்தமான ஸ்தலங்களில் நிற்பது தேவ சித்தம் அல்ல நம்ம எங்கே தங்கணும்னா கண்மலையின் வெடிப்புகளில் தங்கணும் நம்ம கண்மலையின் வெடிப்புகளில் தங்கணும் அசுத்தமான இடங்களை நம்ம நெசையக்கூடாது தங்கக்கூடாது தேவையற்ற இடம் ஒரு பரியாசம் நிறைந்த இடம் அங்கே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லது அரசியல் பேசுகிறாங்க என்னமோ பேசுகிறாங்க சோதரோ ஆண்டோ பிரியமில்லாத காரியங்க எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதில் போய் நம்ம தங்க வேண்டாம் அது தேவனுடைய சித்தம் அல்ல அது தேவன் வெறுக்கின்ற காரியம் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி ஹல்லேலூயா சில என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் யாரும் இப்படி தங்கியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அரசியல் கூட்டங்களில் போய் அந்த தலைவர் வாழ்க அப்படி அவங்களுக்கு அவங்க 200 ரூபா கொடுக்குறாங்க 500 ரூபா கொடுக்குறாங்க இல்லை ஒன்றும் கொடுக்கல அவங்கள கூப்பிட்டாங்க ஐயா அதுக்காகன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் எங்கே போகக்கூடாது அரசியல் மீட்டிங்லாம் போய் உட்காரக்கூடாது தேவனுடைய பிள்ளைங்க சபைக்குள்ளே தான் வந்து உட்காரணும் சபைக்கு தான் வரணும் தேவ சமூகத்து தான் வரணுமே ஒளி எங்கே போய் உட்காரக்கூடாது என்ன சொல்கிறீங்க அந்த உள் அந்த புறா அந்த அசுத்தமான இடங்கள் என்ன செய்யலை தங்கலை அங்கே தங்கியிருந்தால் கூட அதுக்கு என்ன கிடச்சிருக்கும் உணவு கிடச்சிருக்கும் செத்த பிறகு நிறையா கிடக்க தான் செய்யுது நிறையா புழுக்கள் வந்திருக்க தான் செய்யும் வேண்டாம் அந்த இடத்துல தங்க அதுக்கு என்ன செய்யலை மனம் இல்லை நாமும் கூட அசுத்தமான இடங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களில் ஒரு நாள் நிற்கக்கூடாது ஆமேன் ஒரு நாள் கிறிஸ்துவ பிள்ளைகள் பணத்துக்கு காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது விலை போகக்கூடாது இது நிறையா வருத்தம் என்னென்னா நம்ம ஆண்டோடைய அறிந்த பிள்ளைங்க தான் தேவனை தேடுற பிள்ளைங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு மீட்டிங் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கரெக்டாக வந்து பார்க்குறாங்க இவங்க வருவாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கவர்ந்து இருக்கிறாங்க சில பாருங்கள் இந்த சமீபத்தில் யாரோ வர்றாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் யாரோ வராங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபா நீங்கள் கொடியை பிடிச்சி என்ன செய்யணும் நிற்கணும்னு சொன்னாங்க அதுக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்க அது கொடியை பிடிச்சிட்டு அங்கே நின்று ஸ்டாலின் இப்படி நினைச்சிக்கிட்டு நான் வார பார்க்கே அவங்க கையில் கொடிக்கம் பாரு நம்ம என்ன செய்ய எங்கே போய் இந்த 200 ரூபாய்க்காக அங்கே நிற்கிது நம்ம அப்பா நமக்கு 200 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டார் 2 லட்சம் 2 கோடி கூட கொடுப்பார் நம்ம ஆண்டவர் இவ இது என்ன கொடுக்குறது என்ன சொல்கிறீங்க என்ன சத்தமே காணும் உங்களுக்கும் ஒரு வேலை அந்த 200 ரூபா வேணும்னு நினைக்கிங்களா ஹல்லேலூயா நம்ம ஆண்டவர் பல கோடி அவர் சீமான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் சீமானாக இருக்கிறாருங்க ஐஸ்வர்ய சம்பந்தருங்க இந்த 200 ரூபாய்க்காக நம்ம விற்று போகக்கூடாதுங்க 500 ரூபாய்க்காக விற்று போகக்கூடாது நம்ம பரிசுத்த வாழ்க்கையை நம்ம ஒரு புறா நம்ம அங்கெல்லாம் உள்ளங்கால் என்ன செய்ய கூட வைக்கக்கூடாது அவன் என்னத்தை கொடுத்தாலும் போகக்கூடாது கோவிச்சுக்கிட்டீங்களா நீங்கள் ஆமாம் சில பேர் இங்கே கோவிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் சொல்லிட்டு போகிறேன் ஆமாம் யாரும் அப்படி என்ன செய்யக்கூடாது போகாதீங்க கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிடுங்க நம்ம கால் எங்கே தான் நிற்க அழைக்கப்பட்டிருக்கு இத்தனை நாள் கால் நடக்க முடியாது இத்தனை நாள் எனக்கு நான் என்னையே யோசிப்பேன் நடக்க முடியாமல் இருந்த கால் ஒரு நாள் கர்த்தர் நடக்கும்படி செய்தார் இது நடந்தால் அவருக்கு தான் நடக்கும் இது நின்னால் அவருக்கு தான் நிற்கும் இது உட்கார்ந்தால் அவருக்காகத்தான் உட்காரும் வேற எங்கேயுமே உட்காந்து கை தட்டாது இது கை தட்டினா அப்பா ஒருவர் தான் கை தட்டும் வேற எந்த ஆளுக்கு என்ன செய்யாது அப்படி ஒரு வைராக்கியம் வைங்க அந்த புறாவை போல வைராக்கியம் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும் வேணும் நம்புறீங்களா ஆமேன் வேற யாரோ புகழ்ந்துக்கிட்டு சும்மா உட்காந்து அதாவது நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு வேத பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள் துன்மார்க்கனை புகழ்கிறார்கள் எடுத்து வாசிக்கணுமா எடுத்து நான் வாசிங்க உங்களுக்கு காண்பிப்பதற்காக நீதிமொழிகள் புஸ்தகம் 23 நீதிமொழிகள் இது 23 என்று நினைக்கிறேன் 28 நினைக்கிறேன் 4வது வாசிங்க வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள் யார் துன்மார்க்கர புகழுவா நான் சொன்னமில்ல அந்த கொடிக்கு எம்மை பிடிக்கிறதுக்கு பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு யார் போய் எப்படி போவா பின்னாடி என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவங்க தான் அங்கே போய் என்ன செய்வாங்க போவாங்க துன்மார்க்கிற புகழ்றதுக்காக போவாங்க நீங்களும் நானும் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைங்க தேவனை மாத்திரம்தான் புகழணும் இந்த ஆண்டவர் துட்டே கொடுக்காட கூட பரவாயில்ல அவரை தான் புகழுவேன் எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டு ஹல்லேலூயா எனக்கு சாப்பாடே கொடுக்காட கூட பரவாயில்ல எனக்கு பிரியாணி கொடுக்காட கூட பரவாயில்ல நான் இந்த ஆண்டவர் தான் என் வாய் புகழும் ஏன்னா நான் அவரை பின்பற்றுதேன் வேத பிரமாணத்தை கை கொள்கிறவர்கள் அவர்களோடு போராடுகிறாங்களாம் கீழே வசந்த பாருங்க அந்த வசந்த பின்பகுதியை வாசிங்க வேத பிரமாணத்தை கை கொள்கிறவர்களோ தேவனுடைய வசனத்தை கை கொள்கிறவங்க அவர்களோடு போராடுகிறார்கள் அவங்களோடு போராடுவாங்க ஹல்லேலூயா நாங்கள் வர முடியாதியான்னு சொல்லுவாங்க போறவங்களையும் போக விட மாட்டாங்க போகாத நீ ஆண்டவருடைய பிள்ளை அங்கே நினைச்சக்கூடாது அப்படி சொல்லுங்க சொல்லுவீங்களா இனிமேல்
ஒருவேளை போயிருந்தீங்கன்னா இனிமே போக மாட்டேன்னு ஒரு முடிவெடுங்க. ஆமே. நம்ம பிள்ளைங்க நீங்க யாரும் போகலல, நம்ம போகலல, ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. ஒருவேளை யாராவது போயிருந்தாலும் அப்படி யாராவது கூப்பிட்டாங்கன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், ஐயா நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், நீயும் அங்கே போகாத, என்ன சொல்கிறீங்க? அல்லேலூயா. நான் முதல்ல என்ன செய்வேன், சில கல்யாண வீட்டுக்களுக்கு போகையில் அவங்க அந்த வெத்தலை பாக்கையெல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க, வச்சு கொடுத்து நம்ம தான் சாப்பிடல, வேற யாராவது சாப்பிடுவாங்கள்ல, பெருந்தன்மையாக தெருவில் இருக்க ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சது, கொடுத்துருது. ஒரு நாள் ஆவியானவர் பேசினார், ஏண்டா நீயே சாப்பிட கெட்டு போகாது, வேண்டான்னு சொல்லி தீமன்னு விலகிறவன் இன்னொருத்தனுக்கு எது கொடுக்க நீ, ஐயோ ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி திரும்ப தூக்கி அடுத்து எப்போ வாங்கினாலும் தூக்கி குப்பையில் போடுவேன், இல்லாட்டி எனக்கு ஜாக்கிரத கூட தூக்கி எரிஞ்சிடுவேன். ஓராளுக்கு நினைச்ச மாட்டேன், நானே கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இன்னொருத்தையும் கெட்டு போகணும், என்ன சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமே. நம்ம பரிசுத்த நம்ம எப்போதும் நம்முடைய கால்கள் எங்கே தங்கணும், பரிசுத்த ஸ்தலத்தில் தங்கணும். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. புறா அசுத்தமான இடத்துல என்ன செய்யலை, காலை வைக்க மாட்டேன்ருச்சு, ஆனால் காகம் போய் நின்று கோத்தி தின்னுக்கிட்டு இருந்துச்சு, அது காகங்கள் திங்கும், தின்னுட்டு போட்டும். காகத்தை பார்த்து புறாவாகி நம்ம ஒரு நாளும் புறாமப்படவே வேண்டாம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, செபிக்காதவன் யாருக்குள்ளே புறாமல் வரும்னா, செபிக்காதவங்களுக்குள்ள தான் புறாமல் வருமா. அல்லேலூயா. சங்கீதம் 72 சங்கீதம் நினைக்கிறேன், அதில் கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தாவீதுடைய விண்ணப்பங்கள் முடிந்தது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவர் துன்மார்க்க மேலே பொறாமப்பட்டுக்கிட்டு இருப்பார் தாவீது. அல்லேலூயா. ஜெபம் இல்லைன்னா நம்ம துன்மார்க்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், புகழ்ந்துக்கிட்டு இருப்போம், பரவாயில்லையே அவங்கெல்லாம் பாருங்கள் அப்படி, அதெல்லாம் இல்லை. ஜெபம் இருந்தால் நம்ம சொல்லுவோம், கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் முகத்துக்காக இதை செய்து முடிப்பார். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. நான் உங்களுக்காக சொல்கிறேன், ஒரு வாக்குத்தமாக சொல்கிறேன், உங்கள் முகத்துக்காக கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லப்படுது, தாவீதின் நிமித்தம் சாலமோனுக்கு ஆசீர்வாதம், தாவீதின் நிமித்தம் அந்த சந்ததிக்கே ஆசீர்வாதம், அதே போல் உங்கள் முகத்துக்காக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். அந்த புறா வந்து தீமையான இடத்துல என்ன வைக்கலை, கால் வைத்து தங்கலை. அவன் எந்த இடத்துல தான் தங்குச்சு சொல்லுங்கள், சுத்தமான இடத்துல தான் தங்குச்சு, பேழைக்குள்ளே வந்து தான் தங்குச்சு, வெளியில் எங்கே என்ன செய்யலை, தங்கலை. அல்லேலூயா. ஸோ ரெண்டாவது காரியமாக எடுத்து வாசிங்க, அதே அந்த புஸ்தகத்தில் உன்னத பாடலின் புஸ்தகம் 2:14 பின்பகுதியை வாசிங்க. உன்னத பாடல் 2:14 பின்பகுதி. என் முகரூபத்தை, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. இல்லை, உன் சத்தம் இன்பமான, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும், உன் சத்தம் இன்பமும், உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த புறாவுடைய சத்தம் இன்பமாக இருக்குமா? அல்லேலூயா. இந்த புறாவுடைய சத்தம் இன்பமாக இருக்குன்னு சொல்லி சாலமோன் தீர்க்கது, சாலமோன் ஞானி என்ன பண்ணியிருக்காரு, கண்டறிந்தார். அல்லேலூயா. அந்த புறாவின் சத்தம் இன்பமானது, நம்முடைய சத்தமும் இன்பமான சத்தமாக இருக்கட்டும். நம்முடைய சத்தம் நன்மையின் சத்தமாக இருக்கட்டும். அல்லேலூயா. தீமையான சத்தமாக நம்முடைய சத்தம் நிசையக்கூடாது, மாறவே மாறக்கூடாது. அல்லேலூயா. இந்த வேதம் முழுதுலையும் கோபம் கொண்டு கோபப்பட்டு எந்த இடத்துலையாவது ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. கோபம் வந்துச்சுன்னா அழிவு தான் வரும். கர்த்தரே கோபப்பட்டாலும் என்ன செய்வார், கோபத்தில் ஆசீர்வதிக்க மாட்டார், அழிவு தான் வரும். நமக்குள்ளேயும் கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபம் எதை தான் கொண்டு வரும், அழிவைத்தான் கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. மறந்து போகாதீங்க. நிறைய நேரத்தில் கோபப்பட்டு கோபத்தில் என்னத்தையாவது சாதிக்கணும்னு நினச்சி ஏதாவது ஜெயின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் செய்ய முடியாது. அன்பினால் சாதிக்கலாம், கோபத்தினால் சாதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமேன். உன் கோபம் மாலை நேரத்துக்குள்ளே நினைச்சு கோபம் நம்ம விட்டு நினைஞ்சிடணும், நீங்கிடணும். அல்லேலூயா. கோபம் நம்ம விட்டு விளைக்கிடணும், கோபத்தை கசப்பை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்முடைய சத்தம் இன்பமான சத்தமாக மாறட்டும். கோபத்தை உள்ளே வச்சிட்டோம்னா, கசப்பை உள்ளே வச்சிட்டோம்னா நம்முடைய சத்தத்துடைய இன்பம் இணைஞ்சிடும், மாறிடும். உள்ள கசப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நபர் மேலே யார் மேலே ஒரு ஆள் மேலே கசப்பாகவே இருக்கிறீங்க, அவங்களுடைய இன்பமான சத்தம் உங்கள்கிட்ட இருந்து வருமா? எப்படியும் அவங்க வெளியே இன்பத்தை காமிக்க மாதிரி காமிச்சாலும் கசப்பான சத்தம் தான் வெளியே என்ன செய்யும். அல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் வேண்டாம், இது வேண்டாம். அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது கொடுக்குறாங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம், இதே அன்பாக கொடுத்தாங்கன்னா சொல்லுவாங்க, இல்லை வேண்டாம் சிஸ்டர் வேண்டாம், இப்படி சொல்கிறதுக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வித்தியாசம் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. அந்த உள்ள கசப்பு இருந்துச்சுன்னா சத்தம் எப்படி ஆயிரும், இன்பம் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. நம்முடைய சத்தம் இன்பமாய் மாறட்டும், புறாவை போல நம்முடைய சத்தம் எப்படி மாறட்டும்,
இன்பமாய் மாறட்டும். அல்லேலூயா. நம்ம சத்தத்தை கேட்க அப்பா வருவார். காலை நேரத்தில் இயேசப்பா வருவார். வர்றாரா வரலையா? நம்மளுக்கு அவருக்கு முன்பாக நம்ம சத்தம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அவர் கேட்க வர்றார். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு இன்னொரு வசனம் வாசிங்க, 1 Kings 35 வாசிங்க. உன்னத பாடல் 1:35 நினைக்கிறேன். சாரி, சங்கீத 135:3 சங்கீதத்தின் புஸ்தகம் 135:3 கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா, அவருடைய நாமத்தை புகழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு இன்பம் என்ன செய்யும், ஒரு இன்பமான சத்தம் வரும். கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து பாருங்கள். எங்கே போனாலும் அப்பாவை புகழ்ந்துக்கிட்டே இருங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் அப்படின்னு அவர் நீங்கள் புகழ புகழ உங்கள் சத்தம் என்னம்மா மாறிடும், இன்பமான சத்தமாக மாறிடும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு நாள் கசப்பின் சத்தம் என்ன செய்யாது, வராது. ஹல்லேலூயா. இன்பமான சத்தமாக மாறும். கர்த்தரை துதிச்சு பாருங்கள். துதிக்க துதிக்க நம்முடைய சத்தம் எப்படி மாறிடும், இன்பமான சத்தமாக மாறிடும். உன்னத பாடல் 1:2 வாசிங்க. உன்னத பாடலின் புஸ்தகம் 1:2 அவர் தமது வாயின் முத்தங்களால் முத்தமிடுவாராக, உன்னை முத்தமிடுவாராக, நேசம் அவருடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலும் இன்பமானது. கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற நேசம் இன்பமானது. எப்பயாவது ஆண்டவர் வந்து கோபத்தில் திட்டிருக்காரா, நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சுட்டு எப்படி ஒரு சரியில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கூட போகிறீங்க, என்றைக்காவது கோபத்தில் திட்டிருக்காரா? ஆண்டவர்கிட்ட பேசுனவங்களுக்கு தெரியும். நீங்கள் அழுதுட்டிங்கன்னா, கண்ணீர் வடித்து கொஞ்சம் அழுதுட்டிங்கன்னா, நம்ம தப்பு பண்ணியிருப்போம், அதுக்காக ஆண்டவர்கிட்ட அடி வாங்கியிருப்போம். அடி வாங்கிட்டு அவருடைய சமூகத்தில் போய் கொஞ்சம் நேரம் அழுதுதுமே அவர் சொல்லுவார், மகனே பயப்படாதப்பா, நம்ம கூட தான் இருக்கிறேன், மகளே பயப்படாத. என்ன ஆண்டவர் சத்தம் அப்படி உங்களுக்கு வரலையா, இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சத்தம் அப்படி உங்கள்கிட்ட கேட்கலையா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கேட்கலையா, என் மகனே பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உன்னை விட்டு விலகி போவதில்லை, நான் உன் கூடவே வருவேன், நீ போகும் இடம் எங்கும். அப்படி தானே கர்த்தர் சொல்கிறாரு. எங்கேயாவது நம்மளை பார்த்து கோபத்தில், என்னடா வந்துட்ட நீ, இப்போ இத்தனை நாள் என்னை தேடவே செய்யலை, என் சமூக ஜெபமே பண்ண வரல, இப்போ ஜெபம் பண்ண வந்திருக்கியோ அப்படி எப்பயா சொல்லியிருக்காரா? எனக்கு அப்படி பேச தெரியல, கோபமாக இருக்காரு கத்தி, அந்த மாதிரி பேசி பார்க்குறேன் வரமாட்டேங்குது. சில பேசுவாங்க கத்தி, இப்போ ரொம்ப நாள் உங்கள் வீட்டு ஒரு அவங்க பையன் ரொம்ப கிளிப்படியாக போயிட்டு ஒரு இஷ்டத்தை போயிட்டு திரும்பி வர்றான், நமக்கு கோபம் எவ்வளோ கோபம் வருது, டக்குன்னு கோபப்பட்டு, ஏல நீ இந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்யாத, வராது, எப்படி வெளியே போகல அப்படின்னு சொல்கிறவன் இல்லையா? என்ன நமக்கு கோபம் டக்குன்னு வருது, ஆனால் கர்த்தர் திரும்ப நம்ம வந்துட்டோம்னாலே நம்ம மனம் திரும்பி இயேசப்பான ஒரு சமூகத்தை வந்துட்டோம்னா நம்ம வரதுக்குள்ளே அவர் வேகமாக ஓடியாந்து வந்து என்ன பண்ணுறாரு, கட்டி அணைக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அப்போ அவருடைய நேசத்தை போல இன்பம் வேற எங்கே செய்யாது, இருக்காது. அழுக்கு ட்ரெஸ்ஸுன்னு பார்க்கல, இந்த பேர் குளிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு நினைக்கல, தூரத்தில் பார்த்து முதல்ல குளிச்சுட்டு வாழை அவனை கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லலை. உடனே என்ன பண்ணார், நீ உடனே போடி, அவனை ஒன்றுமே பார்க்கல, அவன் இன்னும் பேசவே விடலை, இவர் அதுக்குள்ளே சேர்ந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கையில் மோதிரத்தில் என்ன பண்ணிட்டார், மாட்டிட்டாரு. ஹல்லேலூயா. அதுதான் அப்பாவுடைய நேசம். ஆமென். நாமும் கூட நம்முடைய நேசம் இன்பமான நேசமாக இருக்கணும். மன்னிங்க, கர்த்தர் அந்த ஒரு கெட்ட குமாரனையே மன்னித்து ஏற்றுக்கொள்கிறாரு. நாமும் மன்னித்து என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. ஒருவர்கிட்ட குறைவு இருந்துச்சுன்னா அந்த குறைவுகள் என்ன செய்யுங்க, மன்னிங்க. கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல, அந்த வசனம் ஞாபகம் இல்லையா, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, மன்னிங்க. ஒரு சில தப்பிதங்கள் வந்தாங்கன்னா அதை நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னிங்க. அல்லேலூயா. அதை நீங்கள் மனசில் வச்சு அவங்களை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, காயப்படுத்தாதீங்க, மன்னிச்சிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய சத்தம் எப்படி சத்தமாக மாறணும், இன்பமான சத்தமாய் மாறணும். கடைசியான காரியமாக 3வது காரியம், உன்னத பாடல் 2:14 வாசிங்க. 2:14 அது என் புறாவே, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும், 3வது உன் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது. அந்த புறாவுடைய முகத்தை பார்த்தோம்னா அது கொஞ்சம் அழகாக இருக்கும். அல்லேலூயா. ஆமேன். அதுன்னு கீழே பாயிண்ட் இருக்கு. அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. புறாக்களை போல கவடற்றவர்களா இருக்கணும் பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டை பேசி முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு என்ன செய்கிறேன் வர்றேன். அவர் முகம் எப்படி இருக்கு,
அழகுமா முகம் அழகா இருக்கு அதே போல நீங்க கிறிஸ்து குடும்பல நீங்க இருந்தீனா உங்க முகம் அழகா இருக்குங்க நீங்க எவ்வளவு தான் கருப்பா இருந்தாலும் சரி நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி உங்க முகத்தை கர்த்தர் அழகா மாத்திடுவார் எத்தனை நம்புறீங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாஸ்டர் நிக் அப்படிங்கிறவருக்கு ரெண்டு கையில் ரெண்டு கால் இல்லை அவர் முகத்தை பார்க்கவே நல்லா இருக்காது ஆனால் அவருடைய முகத்தை தேடி 200 நாடுகள்லேருந்து என்ன செய்கிறாங்க வர்றாங்க ஹல்லேலூயா ஆமென் இன்னும் ஆப்பிரிக்க தேசத்தில் அநேக ஊழியக்காரருடைய முகத்தை பார்த்தா கண்டகரேன் கருப்பாக இருக்கும் ஆனால் அவங்க முகத்தை நேசித்து எத்தனை பேர் என்ன செய்கிறாங்க அவங்க முகத்தை பார்க்க வர்றாங்க காரணம் என்ன அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா அவர் சொல்கிறாரு ஒரு இடத்துல உன்னத பாடலில் அவள் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாள் அழகாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஹல்லேலூயா மனவாட்டியை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு ஏமா உன் தோல் நிறத்தை நான் பார்க்கல உன் உள்ளத்தை நான் பார்க்குறேன் உன் உள்ள அழகாக இருக்குது ஹல்லேலூயா உள்ளத்தின் அழகு தான் எங்கே வரும் முகத்தில் வரும் நம்ம உள்ள அழகாக இருந்துச்சுன்னா உள்ளத்தை அழகாக வச்சுக்கிட்டோம்னா முகமே எப்படி ஆயிரும் அழகாயிரும் முகத்தில் தெரியும் ஹல்லேலூயா ஆமென் உள்ளத்தை நம்ம அழகாக வச்சுக்கிட்டோம்னா முகம் நினைஞ்சிரும் நிச்சயம் மாறிடும் அதில் இன்னொரு வசனம் போட்டிருக்கு நீதிமொழிகள் 31:30 நீதிமொழிகள் புஸ்தகம் 31 30 வசனம் சௌந்தரியம் அஞ்சனை உள்ளது அழகு வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் அழகா இருக்கிறதெல்லாம் பார்த்து யாரும் புகழ மாட்டாங்க நிறைய சொல்லுவாங்க நல்லா அழகா இருப்பாங்க ஆனால் குணம் என்ன செய்யாது சரியா இருக்காது ஹல்லேலூயா முகம் நல்லா அழகா இருக்கிறது முக்கியம் அல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரி தான் புகழப்படுவாள் அதே ஆணுக்கு வச்சுக்கோங்க ஆணுக்கும் முகம் நல்லா அழகா இருந்தா புகழ்ச்சி வராது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் புகழப்படுவான் ஆமே நம்புறீங்களா நம்ம கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்சோம்னா நம்மளுக்கு புகழ்ச்சி தேடி என்ன செய்யும் வரும் நம்ம முகத்தை அப்படி அழகாக்கணும் இப்படி அழகாகணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை சுத்தமாக வச்சுக்கிட்டா போதும் ஹல்லேலூயா ஆமே வசனம் சொல்லப்படுது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் அதில் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும் அழகு வீண் சௌந்தரியமும் வீண் எல்லாம் வீண் சொல்கிறாரு ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பெண் தான் புகழப்படுவாள் கர்த்தருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படணும் ஹல்லேலூயா அதுதான் உங்களை அழகுபடுத்தும் அதுதான் உங்களை அழகுபடுத்தும் ஹல்லேலூயா பிடி பார்லரில் போயோ அல்லது அங்கே போயோ இங்கே போயோ மேலே இருக்க முடியும் கீழே இருக்க முடியும் எல்லாம் என்ன செய்ய வேண்டாம் நீ சில வேதனை என்னென்னா கிறிஸ்துவ பிள்ளைங்க மேலே போய் இந்த கண்ணுப்பட்டைக்கு மேலே இருக்க முடிய போய் என்ன செஞ்சுட்டு வராங்க எடுத்துட்டு வராங்க அது எடுக்கக்கூடாது பைபிள் வசனம் போட்டிருக்கு உன் கண்ணுக்கு மேலே இருக்க என்ன செய்ய முடிய என்ன செய்யக்கூடாது சேவிங் பண்ணக்கூடாதுல்ல என்ன பண்ணலாமா நான் தப்பாக சொல்லுதுன்னா எடுத்து காமிக்கணுமா ஹல்லேலூயா வசனம் சொல்லப்பட்டிருக்கு லேவியராம் சொல்லப்பட்டிருக்கு உன் முகத்துக்கு மேலே இருக்க என்ன செய்யக்கூடாது உன் கண்களுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது இமையை அதை நீ எடுக்காத முடிய என்னமோ செய்யாத அதை நீட் பண்ணிக்கலாம் ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது சேவிங் பண்ணி சொல்ல பிடிங்கிருந்தாங்க அப்படியே எடுத்துகிட்டு அதை அழகாக்கணும்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு கண்மையை போட்டு அது வேண்டாம் இயற்கையாக தேவன் கொடுத்துருக்க அழகு போதும் எத்தனை ஏற்றுக்கிடுதீங்க ஹல்லேலூயா ஆமாம் அழகுபடுத்துகிறேன் என்னத்தையா கிருமி போட்டு பிற கடைசியாக அந்த முகமே ஒரு மாதிரி மாற்றலாம் போய் பிற அதை சரி பண்ணதுக்கு ஆஸ்திரி போய் ஒரு ஒரு பாப்பா என்னமோ ஒரு கிரீன் கொடுத்துருக்காங்க அது ஏற்கனவே நல்லா சிவப்பாக தான் இருந்துச்சு ஸ்தோத்திரம் ராஜபாளையம் பகுதியில் இருக்குது அந்த சிஸ்டர் பார்க்கையில் சொன்னேன் அது சொன்னாங்க நல்லா அழகாக தான் இருந்துச்சு அது யாரோ சொன்னாங்களா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இந்த கிரீம் போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் ஏதோ ஒரு வெள்ளை அவங்க வந்து இந்த சினிமாவுக்கு போடுறத ஒரு வெள்ளையான ஒரு கிரீமா அந்த கிரீமை போட்டாங்க பாருங்கள் ஒட்டமெல்லாம் அந்த முகம் பூரா கருப்பு கருப்பாக நினைஞ்சிருச்சு இருக்கிறதும் போயிருச்சு நான் சொன்னேன் நல்லா இருந்த முகத்தை இப்படி கெடுத்துட்டீங்க சிஸ்டர் நல்லா அழகாக தான் இருந்துச்சு அதை போய் நீங்கள் என்னத்தோ கிரீமை போட்டு என்ன பண்ணிட்டீங்க மன்னிச்சுக்கோங்க பாஸ்டர் அதை சரி பண்ணதுக்காக இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வேறு கிரீமை போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லை லோய்யா இருக்கிற அழகு போதும் ஆமேன் கர்த்தருக்கு பயந்தோம்னா நமக்கு அழகு தானாக வரும் இல்லை லோய்யா கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் ஆமேன் நான் மூன்று காரியம் சொல்லியிருக்கிறேன் இந்த மூன்று காரியத்தை கர்த்தர் சித்தமாக நாளை தானே என்ன செய்கிறேன் தியானிக்கலாம் நேரம் ஆயிடுச்சு நான் மூன்று காரியத்தையும் திரும்ப சொல்கிறேன் புறா எங்கே தங்கும் கண்மலின் வெடிப்புகள் என்ன செய்யும் தங்கும் ரெண்டாவது அதோடைய சத்தம் இன்பமானது ஹல்லேலூயா மூன்றாவது அதோடைய முக ரூபம் அழகாக இருக்கிறது ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை இன்பமான சத்தமாக மாற்றுவார் நீங்கள் தங்குகிற இடமும் தூய்மையான இடமாக கர்த்தர் மாற்றுவார் அதே போல் உங்கள் முக ரூபத்தை அழகாய் கர்த்தர் மாற்றுவார் நம்புறீங்களா